அன்புமிக்க மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த வணக்கம். பொங்கல் பற்றிய பாடத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வினாக்களுக்கும் விடைகளை கண்டுபிடித்திருப்பீர்கள். இன்று நாம் சொற்களஞ்சம் பகுதிக்கு வருகின்றோம். சொற்களஞ்சம் வொகாபுலரி. ஒவ்வொரு சொல்லுக்கும் இரண்டு சொற்றொடர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை நன்றாக படியுங்கள். விடியற்காலை. அப்பா விடியற்காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வார். நாள்தோறும் நான் விடியற்காலையில் எழுந்து படிப்பேன். இனி விடியற்காலை என்னும் சொல்லை கொண்டு ஒரு சொற்றொடரை அமைத்து எழுதுங்கள். கோலம். விழா நாளில் அம்மா வீட்டு வாசலில் கோலம் இடுவார். விழா நாட்களில் கோவில்களில் அழகான கோலம் இடுவார்கள். இனி கோலம் என்னும் சொல்லை கொண்டு ஒரு சொற்றொடரை அமைத்து எழுதுங்கள். பானை. பூனை பானையில் உள்ள பாலை குடிக்கிறது. அவர்கள் பானையில் தண்ணீர் கொண்டு வருகிறார்கள். இனி பானை என்னும் சொல்லை கொண்டு ஒரு சொற்றொடரை அமைத்து எழுதுங்கள். உலர்ந்த திராட்சை. பலகாரத்தில் அம்மா உலர்ந்த திராட்சையை போடுகிறார். அப்பா கடையில் உலர்ந்த திராட்சையை வாங்குகிறார். இனி உலர்ந்த திராட்சை என்னும் சொல்லை கொண்டு ஒரு சொற்றொடரை அமைத்து எழுதுங்கள். பகிர்ந்து. அன்பன் தன் தோழர்களோடு ரொட்டியை பகிர்ந்து சாப்பிடுகிறான். காவடி திருவிழாவிற்கு பிறகு பக்தர்கள் அறுசுவை உணவை பகிர்ந்து சாப்பிடுகிறார்கள். இனி பகிர்ந்து என்னும் சொல்லை கொண்டு ஒரு சொற்றொடரை அமைத்து எழுதுங்கள். அன்புமிக்க மாணவர்களே, பொங்கல் விழா பாடத்தில் அருஞ்சொற்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அந்த சொற்களை கொண்டு நீங்கள் தொடர்களையும் சொற்றொடர்களையும் எழுதி வந்திருப்பீர்கள். நன்றி. வணக்கம்.